பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை பூந்தமல்லி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் உரக்கடம் குமணன் தலைமையில் பூவிருந்தவள்ளி அடுத்த திருமழிசை பேருந்து நிலையம் அருகில் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல பொறுப்பாளர் கௌதமன், கோப்பு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் கதிர் நிலவன், ஜெய்பீம், திராவிடமணி, முல்லை தமிழன், சேகாடு காத்தவராயன், தொகுதி செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளர் வெள்ளவீடு தட்சிணாமூர்த்தி, உட்கோட்டை சக்கரவர்த்தி, கூடப்பாக்கம் மாவீரன், திருமழிசை நகர செயலாளர் ஏழுமலை, ஒன்றிய செயலாளர் வயலின் கர்ணா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மத்திய அரசின் மக்கள் விரோத பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை போக்கை கண்டித்து இதை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் உரக்கடம் குமணன் அவர்கள் தலைமையில் இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் மக்களை பாதிக்கின்ற பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக குறைக்க வேண்டும், தாய்மார்களை குடும்பங்களை பாதிக்கின்ற கேஸ் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும், குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை இன்று கட்டுக்கடங்காத வகையில் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு மோடி அரசு சொல்லுகின்ற ஒரு சப்பக்கட்டு என்ன என்று சொன்னால் கச்சா விலை ஏறுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு நிர்வாகம், ஒரு ஆட்சி என்பது என்னதான் கச்சா விலைகள் பெட்ரோல் டீசலின்கான கச்சா விலை ஏறினாலும் அதை கட்டுப்படுத்துகின்ற அல்லது அதை உரிய விலைக்கு வாங்கி ஏழை மக்களுக்கு நலன் பயக்கின்ற வகையில் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தி கொடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. அதை தவிர்க்கின்றதால் அது கையாளாகாத அரசு என்பதை இந்த நேரத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் என்னதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் மோடி அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களின் அரசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் மக்களை பாதிக்கின்ற இதை கட்டுப்படுத்தாமல் பல்வேறு அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுப்பது, ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு விழா எடுத்துக்கொண்டு இன்னொரு புறம் இடஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் மோடி அரசு தொடர்ந்து சனாதன சக்திகளாக மாறி இங்கு மக்களை வதைத்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக மோடி அரசு விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து மக்களுக்குமான அரசு ஏற்று இந்துத்துவா இது போன்ற சங் பரிவார் அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆர்எஸ்எஸின் வழிகாட்டுதல் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை, மக்களை பாதிக்கின்ற பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்கள் வருகை தந்து சகோதரர் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர் நிலவன், மாநில பொறுப்பாளர் தளபதி சுந்தர், ஜேஎம்எஸ் மணி, ஒன்றிய செயலாளர்கள் வயலை கர்ணா, பழஞ்சூர் முனியன், அண்ணன் மாநில துணை செயலாளர் அண்ணன் ஜெய்பீம் கீபு திராவிடமணி மற்றும் திருமிசை பகுதியை சேர்ந்த பூவை தொகுதி துணை செயலாளர் அன்பு தம்பி திருமிசை புருஷோத்தமன் மற்றும் வெள்ளவேடு தட்சிணாமூர்த்தி மகளிர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் வேலுமணி, மாவீரன், உக்கோட்டை சக்கரவர்த்தி, ராமு, இப்படி பெயரை சொல்லிக்கொண்டே போகின்ற அளவிற்கு தலைவர் எழுச்சி தமிழரின் தளபதிகள் விடுதலை சிறுத்தைகள் இங்கு திரளாக கண்டு கலந்து கொண்டு இந்த கணத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருமசை பகுதியினுடைய போரூர் கழகம், நகராட்சி மற்றும் பூவந்தமல்லி ஒன்றியம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வருகை புரிந்திருக்கின்ற நம் விடுதலை சிறுத்தையினுடைய தோழர்கள் சார்பாகவும் மத்திய அரசினுடைய பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பெருந்திரளாக கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே மத்திய அரசு வெறும் ஆர்ப்பாட்டத்தோடு எங்களை விட்டுவிடாமல் போராட்ட காலத்தில் இறங்குகின்ற சூழ்நிலையை உருவாக்காமல் பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம்.